ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் நவராத்திரி விரதத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வரோம். அம்பாளுக்காக விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான தினங்கள் இந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய 9 தினங்கள். 9 தினங்கள் அம்பாள் அசுரர்களுடன் யுத்தம் புரிந்தாள் என்றும், விஜயதசமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் அம்பாள் வெற்றி அடைந்தால், வெற்றி தரக்கூடிய தசமி விஜயதசமி, அம்பாள் வெற்றி அடைந்தால் என்பதை பற்றியும் பார்க்க. அம்பாள் அசுரர்களோட யுத்தம் செய்தால் என்றால் என்ன தத்துவத்தை குறிக்கின்றது என்பதை பார்க்கணும். மனிதர்களுக்குள்ள ஆணவம், கண்மம், மாயை, மதம், மாச்சரியம், காமம், குரோதம், லோபம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான தீய குணங்கள் மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றது. இந்த 8 வகையான தீய குணங்களையும் அம்பாள் அழித்தாள் என்பதுதான் நவராத்திரி விரதத்தினுடைய தத்துவம். அசுரர்களை வென்றால் என்றால் யார் அசுரர்கள் என்றால், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணம், காமம் என்ற ஒரு அசுரகுணம் இருக்குது, கோபம் என்ற ஒரு அசுரகுணம் இருக்குது, குரோதம் என்கின்ற அசுரகுணம் இருக்குது, ஆணவம் என்கின்ற மதம் பிடித்த யானை போல் நாங்கள் வாழுகின்றோம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசுர குணங்களை எல்லாம் அம்பாள் அழித்து விஜயதசமி அன்று பூரணமான நல்ல மனிதர்களாக எங்களை எல்லாம் மாற்றினாள் என்பதுதான் தத்துவம். மனுஷனுக்கு கோபம் வந்தால் தெரியும், உங்களுக்கு நல்ல கோபம் வந்தோன்னே மிருகம் மாதிரி கர்ச்சிக்கிறோம், கத்துறோம், கையில் இருக்கிறத போட்டு எறிகிறோம், மற்றவர்களை அடிக்கின்றோம், துன்புறுத்துகின்றோம். அசுர குணம் அசுரன் மாதிரி வந்துடுவோம் கோபம் வந்தால். அது மாதிரி காமம் வந்தாலும் அசுர குணம் வந்துவிடும். இது மாதிரி மதம், மாச்சரியம், குரோதம், இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்க, குரோதம் என்றால் போட்டி, பொறாமை, இதுகளெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள். இந்த தீய எண்ணங்களை எல்லாம் அம்பாள் அழித்தாள் என்பதுதான் நவராத்திரி விரதத்தினுடைய தத்துவம். இந்த விரதமிருந்து வந்தீர்களாக இருந்தால் 9 தினங்களும் எங்களுடைய 9 வகையான தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து தெய்வீக சக்தியுடையவர்களாக எங்களை மாற்றினால் அம்பாள். இதுதான் நவராத்திரி விரதத்தினுடைய தத்துவம். இன்றைய தினம் விஜயதசமி அன்று நவராத்திரி விரதம் முடிஞ்சு ஆயுத பூஜை செய்யக்கூடிய நாள். நீங்கள் செய்யக்கூடிய ஆயுதங்கள், நாங்கள் மேசன் பாஸ் வேலை செய்கிறோமா, அந்த மேசன் கரண்டியே வைக்கலாம். வயலின் வாசிக்கிறீங்களா, வயலினே வைக்கலாம். நாங்கள் ஜோதிடர்கள், பஞ்சாங்கத்தை வைக்கலாம். இப்படி இன்றைய தினம் நீங்கள் எதை உங்களுடைய வருமானத்திற்காக எந்த கருவியை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ அதையெல்லாம் பூஜையில் வச்சு இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வருஷத்தில் ஒரு நாள் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதாக ஐதீகம். அதனால் சரஸ்வதி பூஜை இன்றைய தினம் நவராத்திரி விரதத்தின் இறுதி. இன்றைக்கு தான் விரதம் இருக்கிறாக்கள் எல்லாம் இன்றைக்கு காலையோடு பாராயணம் பண்ணலாம், விரதத்தை நீங்கள் முடிச்சு கொள்ளலாம். அம்பாள் வாழையை வெட்டுவது, அம்பாள் வெட்டுவது கோயிலில் உள்ள வாழை மரத்தை இல்லை, எங்களுக்குள்ளே ஆலம்பரம் மாதிரி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அம்பாள் அழித்தாள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நவராத்திரி விரதத்தை இருந்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.